हेलो फ्रेंड्स वेलकम टू एन समयल उन्वसम इनकी नम्बर पत् निम्स इंस्टेंटा सूपरान क्रिस्पियान स्नैक्स एप्ली पाकल और प्लेट ओं कप मैदा सेतको इतक देवयान अलव उप्पु सेतल इतकूर और स्पून ओम और स्पून मिगुपुड़ी सेतको मिगुपुड़ी सेको रोम पउडर इलाम कुछ कुरकुरपा सेतको इोड कल स्पून कुछ कमी अलव चिल्ली फ्लेक्स सेतरल अतोड अरे स्पून पूंड सेतको இந்த பூண்டு பொடி பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும் அதே சமயம் இத சேக்கும்போது நல்ல வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும் இது கூட 3 ஸ்பூன் நெய் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க நல்ல கையில பிடிபடுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா கையில பிடிபடுற மாதிரி இல்ல இது கூட திரும்பவும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம நெய் சேக்கறோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பாவும் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா கையில பிடிபடுற மாதிரி இருக்கு इतना करेक्टान कंसिस्टेंसी इोड़ कुछ तर से चपाती मा कंसिस्टेंसी की ना पेसेजेकल मव ना पेसेजको इेल कुछ एण तड़े अंजु निम्स मूड़ वचर अतट रेडी पड़ेल नालु स्पून नूड नालु स्पून मैदा सेतको सेतु ना मिक्स पड़ो நல்ல பேஸ்ட் மாதிரி வர கன்சிஸ்டன்சிக்கு mix பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல திக்கா இருக்கணும் இத ஒரு பக்கமா எடுத்து வச்சிட்டு அடுத்து மாவை திரட்டிக்கலாம் மாவை நல்லா உருட்டிட்டு 4 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத உருட்டும் போதே பாத்தீங்கன்னா நல்ல பீசா ஃப்ளேவரும் ஸ்மெல் இருக்கும் ஏனா இதுல பூண்டு பொடி மிளகு நெய்யும் சேர்த்திருக்கோம் அதனால டேஸ்டும் நல்லா இருக்கும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் இப்போ இத 4 பார்ட்டிஷனா கட் பண்ண பிறகு இத ஒன்னு ஒன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம் ரொம்ப சின்ன சைஸ் இல்லாம கொஞ்சம் மீடியம் சைஸ்ல உருட்டிக்கோங்க இப்போ இத எப்போதும் சப்பாத்தி மாவு திரட்டற மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம்
அதே சமயம் சப்பாத்தி மாவு திரட்டும் போது ரொம்ப திக்கா இல்லாமல் தின்ன திரட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச நெய் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு லேயரா அடுக்கி வச்சுக்கோங்க. எல்லா லேயரும் வச்சதுக்கு அப்புறம் லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு நாலு சைடும் ஈவனா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இதை செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். இதை செய்யறதுக்கும 20 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நாலு சைடும் கட் பண்ண பிறகு ஸ்கேலை வச்சு ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயரை எடுத்துட்டு சென்டரில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்லையும் இந்த கார்னர்லையும் லைட்டாக தண்ணி தடவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது சீக்கிரம் கருகி போயிடும், கலரும் மாறிடும், உள்ளே இருக்கிற லேயர் வந்து வேகாமல் இருக்கும்.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. ரொம்ப சுவையான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அதே சமயம் ஈஸியாவும் குயிக்காவும் செய்யலாம். இதே அளவோட நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சமையல் உன் வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.